ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜி. டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் போட்டுட்டு வந்துருக்கோம். நீங்கள் யாராவது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்மளோட ப்ரெடிக்ஷனில் இந்த 2022 இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கு எந்த மாதிரி கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்க போகுது. நான் சொல்லக்கூடிய இப்போ காலேஜஸில் இவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லுவேன், இந்த கட் ஆஃப்ல தான் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு 95% இதுதான் இருக்க போகுது. வாங்க நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு பேட் நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா பேர் ரொம்ப கம்மியான கட் ஆஃபில் இருக்குது, நான் இப்போவே போய் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. போகவே போகாதீங்க, உங்களுக்கு அமௌண்ட்டு பயங்கரமாக மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் வாங்குறாங்க. அதை விட இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் அதர் ஃபீஸ்ன்னு போட்டு கூட வாங்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த கவுன்சிலிங்கில் பிரச்சனை இல்லை வந்து கவுன்சிலிங் மூலமா போனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் மூலமா ஒரு சீட்டு ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் யாராவது அது மாதிரி கிடச்ச எதுவும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னொன்று, கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகலை, யார் யார் இன்ன வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறந்துடாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செல்லங்களாக நீங்கள் போய் பண்ணிடுங்க. ஓகேவா, எல்லோரும் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அவங்கள வந்து அவங்க ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் போய் பண்ணிடுங்க. ஓகேவா, இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த கட் ஆஃபில் மட்டும்தான் இந்த ஏருக்குள்ளே போக போகிறாங்க. 2022 நான் சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃபில் கண்டிப்பாக உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் காலேஜஸில் எனக்கு சீட்டு வேணும், எனக்கு லோவான கட் ஆஃபும் இருக்குது ஹையான கட் ஆஃபும் இருக்குது, நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் தான் போகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம்டாக ஒரு உறுதியோடு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸோட கோடு கூட சொல்லி நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். அதில் 3 காலேஜை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், பிஎஸ்சி, சிஐடி, அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ். இந்த 3 காலேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற காலேஜஸ் எல்லாமே கோடோடு நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறதுனா அந்த கோடெல்லாம் போட்டு அதில் சீட்டு இருந்தால் அதில் போயிடுங்க, அப்படி இல்லைனா ப்ரைவேட் பக்கம் வாங்க. ஓகேவா, இன்னொரு வாட்டி கூட சொல்லிட்டேன், போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க, இந்த அனல் பறக்கிற இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நான் வந்து இந்த ப்ரைவேட்டை நோக்கி தான் போவேன். ப்ரைவேட் களமாகவே மாறி இருக்கு. வாங்க பார்ப்போம், இந்த ப்ரைவேட் காலேஜஸில் அதிகமாக நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் எந்த காலேஜாக இருக்குன்னா, இது வரைக்கும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக வந்தது, நான் கிருஷ்ணா காலேஜில் படிக்கலாமா, கிருஷ்ணா காலேஜா, கிருஷ்ணா காலேஜ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் புனியமுத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த காலேஜில் படிக்கலாமா படிக்க வேணாமா, இங்கே உள்ள சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் இசிஇ டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஏரோநாட்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஏஐ, இந்த டிபார்ட்மெண்ட்னா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வருஷத்தோட கட் ஆஃப் என்னன்னு கேட்டிங்களா, கரெக்டாக ஒரு பிசிக்கும் ஓசி, அந்த பிசி ஓசியோட கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச ஒரு கட் ஆஃப்ங்கிறது வந்து 180 மேலே கண்டிப்பாக வேணும். இந்த காலேஜுக்கு 180 மேலே உறுதியாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கடுத்து பிசிஎம், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் எம்பிசிக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 175 மேலே இருக்கணும். ஸோ இவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ளே போகலாம். ஒரு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 160 மேலே இருக்கலாம் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில். கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் அங்கே போய் சேரலாம் அப்படிங்கிறது உறுதியான தகவல். உறுதியான தகவல் மீறி நம்ம ஒரு 5 ஹிஸ்ட்ரியெல்லாம் எல்லாத்தையும் புரட்டி பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷனு இது உறுதியாக கூட இருக்கலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இது அட்டானமஸு, இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டான காலேஜுங்க. இந்த காலேஜெலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். இந்த காலேஜை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு சிஎஸ்சி, ஐடி, இசி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப டிமாண்டு. அதில் வந்து பார்த்தா பிசிஓசியோட ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு கட் ஆஃப்ங்கிறது இந்த காலேஜில் ஒரு 180 மேலே இருக்கணும், கண்டிப்பாக ஒரு 185 மேலேயாவது இருக்கணும். ஓகேவா, ஓசி பிசிக்கு, மற்ற பிசிஎம் அதுக்கப்புறம் எம்பிசி இந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 175 மேலே இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜுக்குள்ளே போகலாம். ஸோ மற்ற எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு மினிமம் ரொம்ப வேணாம் ஒரு 170 மேலே இருந்தாவே ஓகே இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் போகலாம் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேவா? அடுத்ததா பார்க்க போறோம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில தான் இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ சொல்லிக்கிறாங்கன்னு இல்லை, சொல்றாங்க எல்லாருமே. ஸோ இங்க நான் ப்ரெடிக்ஷன் பண்றது இந்த சிஎஸ்சி, ஐடி, அதுக்கப்புறம் வந்து இசி, இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ற ஒரு கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 185 மேல கண்டிப்பா இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓசியில் கண்டிப்பாக வந்து ஒரு 180 மேலேயாவது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ள போகலாம். அதுக்கப்புறமா ஒரு எம்பிசி, அதுக்கடுத்து பிசி, பிசிஎம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 கூட வைக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தால் அந்த காலேஜுக்குள்ள போகலாம். அது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 140 இருக்குது மினிமம். எந்த டிபார்ட்மெண்ட்லேயோ 140 இருந்தாவே போதும், இந்த காலேஜுக்குள்ள போகலாம் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி அவங்களோட கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு உண்டு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ சாய்ராம் சென்னையில் இருக்குது. ஸோ இந்த சென்னைக்குள்ள உள்ள காலேஜ், இந்த காலேஜுமே ரொம்ப நல்ல காலேஜ்னு சொல்கிறாங்க. இங்கே நான் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய கட் ஆஃப் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 நான் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய கட் ஆஃப் என்னென்னா கரெக்டாக ஒரு 170 பார்த்தீங்கன்னா 175. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓசி இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த 175 மேலே இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜுக்குள்ளே போகலாம். எம்பிசி அடுத்து பிசிஎம் இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 165 மேலே இருந்தாவே இதில் போகலாம். அடுத்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே இருந்தாவே போகலாம். அடுத்த காலேஜ் நம்ம பார்க்க போகிறோம், மெஃப்கோ சிலிங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சிவகாசியில் விருதுநகரில் இருக்க அட்டானமஸ் காலேஜ் தான். இதுவுமே ரொம்ப ஒரு நல்ல காலேஜுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 காலேஜுக்குள்ள உள்ள காலேஜஸ் தான். இதெல்லாம் வந்து அன்னானிவர்சிட்டி ப்ரெடிக்ஷன் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 காலேஜஸ் உள்ள காலேஜ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெஃப்கோ சிலிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பிசிஓசி கேட்டகரினா கண்டிப்பாக வந்து ஒரு 180 மேலே இருக்கணும் இந்த காலேஜில் கண்டிப்பாக. அதுக்கடுத்து எம்பிசி, அதுக்கடுத்து பிசிஎம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 175 மேலே இருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டினா கண்டிப்பாக வந்து ஒரு 160 மேலே இருந்தால் இந்த காலேஜுக்குள்ளே இந்த வருஷம் 2022 போகலாம் அப்படிங்கிறது இந்த காலேஜோட நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டீட்டெயில். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ், சத்தியமங்கலத்தில் ஈரோடில் தான் இருக்குது. ஸோ ஈரோடில் இருந்தாலும் நான் வந்து இந்த காலேஜுக்கு நான் 2022 ப்ரிடிக்ஷனாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறம் இசி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து பிசிஓசி கேட்டகரியில் ஒரு மினிமம் ஒரு 185 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். நார்மலாக வேறு டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஓசிபிசி கேட்டகரிக்கு கண்டிப்பாக ஒரு 180 மேலே இருந்தாவே இந்த காலேஜுக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, அதுக்கடுத்து பிசிஎம் இந்த கேட்டகரியில் ஒரு 175 மேலே இருந்தால் இந்த காலேஜுக்குள்ளே போகலாம் பண்ணாரி அம்மனில். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக 160 இருந்தாவே இந்த பண்ணாரி அம்மன் காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட ப்ரெடிக்ஷன். அடுத்ததா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள இந்த ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜை நம்ம 2021 ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஓசிபிசி கேட்டகரியில் கண்டிப்பாக இந்த இயர்ல நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது இந்த காலேஜுக்கு ஒரு 180 ஒரு 80 மேலே இருந்தாவே கண்டிப்பாக போகலாம். அதில் வந்து நீங்கள் 5% கூட வச்சுக்கலாம். ஐடி, சிஎஸ்சி, இசி வந்து 185 இருந்தால் தான் ஓசிபிசியோட கேட்டகரிக்கு போகலாம். பிசிஎம், எம்பிசியோட கேட்டகரிக்கு ஒரு 175 இருந்தாவே, 175 மேலே இருந்தாவே கண்டிப்பாக அந்த காலேஜுக்குள்ளே போகலாம். எஸ்சி எஸ்டி கேஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 160 இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது 2022 ப்ரெடிக்ஷனு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வேளம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது, இங்கே உள்ள வேளம்மாள் கிடையாது, இது மதுரையில் உள்ள காலேஜ். இது ரொம்ப நல்ல காலேஜ். ஸோ இந்த நல்ல காலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த வேளம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு நம்ம 2022 ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க ஓசிபிசி கேட்டகரிக்கு நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் எவ்வளவா இருக்குன்னா கரெக்டாக ஒரு 175 மேலே இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜில் நிறையா சீட்ஸை நீங்கள் எடுக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். சிஎஸ்சி, ஐடி, இசிங்கும் போது கண்டிப்பாக ஒரு 5% கூட வச்சுக்கோங்க. 175 மேலே இருந்தால் தான் இந்த வேளம்மாள் காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து பிசிஓசி கேட்டகரியில் ஒரு ஐடி சிஎஸ்சியை எடுக்கலாம், ஐடி சிஎஸ்சி இசி எடுக்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த காலேஜில் இந்த எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம் இந்த கேட்டகரிக்கு ஒரு 170 மேலே இருக்கணும், மினிமம் 170 இருக்கணும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு ஒரு 150 மேலே இருந்தாவே இந்த வேளம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுக்கக்கூடிய 2022 ஒரு ப்ரெடிக்ஷன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் ரொம்ப அருமையான காலேஜ், ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ் இந்த ராமகிருஷ்ணா காலேஜ். இந்த காலேஜுக்கு நம்ம 2022 ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கட் ஆஃபோட விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓசிபிசி கேட்டகரிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி இந்த காலேஜில் ஒரு 185 மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகலாம். அதுலேயும் ரொம்ப ஒரு
எப்படி சொல்றேன்னா ஓசிபிசி கேட்டகரியில சிஎஸ்சி ஐடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 185 மேலே இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக 185 இருந்தால் தான் பிசிஓசி கேட்டகரிக்கு போகலாம். எம்பிசி அதுக்கடுத்து பிசிஎம் கேட்டகரிக்கு ஒரு 175 மேலே இருந்தால் அந்த காலேஜில் போகலாம். எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு ஒரு 160 மேலே இருந்தால் இந்த காலேஜில் போகலாம் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 2021 கட் ஆஃப். கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட காலேஜை உங்கள்கிட்ட ப்ரிடிக்ஷனாக இவ்வளவு தாங்க கட் ஆஃப், இந்த 2022 இவ்வளோ கட் ஆஃப் தாங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதுதான் இது மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனு. மேபி இதுலலாம் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு அப்படி அவங்களாம் சீட்டை எடுத்தது போக மிச்ச சீட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வேற உங்களுக்கு என்ன தகவல், உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன் இருக்கு, உங்களுக்காக ஆன்சர் பண்றது தான் இந்த ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா, வேற எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணிட்டு போங்க, ஏன்னா வந்து இது இன்னும் ஒரு 10 பேருக்கு சேராகும். ஓகேவா, தேங்க்யூ.